ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நான் ஆத்மா இருபுருவ மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் தேகத்தில் இருந்து விடுபட்ட ஆத்மா. நான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் சுயம் பரமாத்மா மூலம் உத்தம நிலையை அடைகின்றேன்.
நான் புனித அன்னப்பறவை ஆத்துமா. இந்த பிராமண ஜென்மத்தில் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் ஒரு சிலர் என்ற விசேஷமான ஆத்மா. எனக்கு பகவான் அளித்த ஒவ்வொரு விசேஷத்தையும் குணங்கள் சக்திகளை சமயத்தின்படி காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய ஞானரத்தின ஆத்மா நான். சதா பாபாவின் துணையின் நின்றதினால் நிறம் ஏற்பட்ட புனிதம் நிறைந்த ஆத்மா நான். சேவையில் முதலில் தங்கள் சுய முன்னேற்றத்தில் முதலில் நான் என்று பிரம்ம பாபாவை ஃபாலோ செய்கின்ற அர்ஜுனன் ஆத்மா நான். நான் சுப விருத்தி மூலம் சக்தியின் பலனை பெறக்கூடிய வெற்றி சொரூப ஆத்மா. சதா பாப் சமா சம்பன்னம் ஆகக்கூடிய ஆத்மா. எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா. படைப்பவர் என்னும் எஜமான் தன்மையை நினைவில் கொண்டு வந்து மிக உயர்ந்த அத்தாரிட்டி அனுபவம் செய்யக்கூடிய ராயல் ஆத்மா நான். விஸ்தாரத்தை ஒரு வினாடியில் சுருக்கி செய்யும் மற்றும் செய்விக்கக்கூடிய ஞான சொரூப ஆத்மா நான். பாப்தாதாவின் மூலம் சதா விசேஷ ஆத்மா பவ என்ற வரதானத்தை பெற்று சக்தியாக பலம் வரக்கூடிய நிமித்தமான ஆத்மா. இப்பொழுது இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா நான் பரந்தாமம் நோக்கி பறந்து செல்கின்றேன். பரமாத்மடம் இருந்து அழிவட்ட பிராப்திகளை என் மீது நிரப்புகின்றார். அங்கே இருந்து நான் சூட்சும வதனம் வருகின்றேன். தூய்மை சுகம் சாந்தியை பரிஸ்தாவாக முழு உலகிற்கும் நிரப்புகின்றேன். பிறகு நான் மதுபனுக்கு வருகிறேன். சாகாரத்தில் நான் நான்கு தாமங்களையும் சுற்றி வருகின்றேன். சாந்தி ஸ்தம்பத்தில் இருந்து சாந்தியின் சக்தியை பெற்றுக்கொண்டு ஆத்மா நான் சாந்திவனக்குள் நுழைகின்றேன். இப்பொழுது பாப்தாதா எதிரில் நிற்கின்றார். அவருக்கு எதிரில் பரிஸ்தாவாக நான் அமருகின்றேன். இப்பொழுது பாப்தாதாவின் ஐவத்தமாக வாக்கியம் கேட்க தயார் ஆகுகின்றேன். எல்லா மகானாத்மாவும் கேட்போமா? ஓம் சாந்தி. தினம் ஓர் ஐவத் வாணி. ஓம் சாந்தி. ஐவத்த பாப்தாதாவுடைய மதுபன். பாப்தாதா தலைப்பு சொல்றாங்க, வெற்றிக்கான ஆதாரம் சேஷ்ட விருத்தி உள் உணர்வு. சேஷ்ட விருத்தி உள் உணர்வு எப்படி இருக்கு, அதுதான் இன்று தலைப்பு கொடுத்துருக்காங்க. டேட் 6/12/1987. இன்று பாப்தாதா தம்முடைய நாலாபுரமும் உள்ள புனித அன்னப்பறவைகளின் சபையை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அன்னப்பறவைகளோட சபையை பார்த்து கொண்டிருக்காராம். ஒவ்வொருவரின் அன்னப்பறவையும் தனது சேஷ்ட சிதியின் ஆசானத்தின் மீது அமர்ந்து உள்ளன. அவ ஆசானத்தின் மேல அமர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அன்னப்பறவையை ஆசான வச்சுட்டார். அனைத்து ஆசானதாரி புனித அன்னப்பறவைகளின் சபை முழு கழுப்பத்திலும் அலோக்கியமானதும் தனிப்பட்டதும் ஆகும் அப்படின்னு பாபா அலோக்கியத்தை தனிப்பட்டதும் சொல்றாங்க. ஒவ்வொருவர் அன்னப்பறவையும் தன்னுடைய விசேஷ தாக்களின் மிக அழகாக
அலங்கரிக்கப்பட்டு உள்ளார். விசேஷ தாக்களில் சிரேஷ்ட அலங்காரமும் அது சிரேஷ்ட அலங்காரமும் அலங்கரிக்கப்பட்ட அன்ன பறவைகள் எவ்வளவு பிரியமானவர்களாக உள்ளன அப்படின்னு பாபா எவ்வளவு பிரியம் இருந்து அந்த அன்னப்பறவைக்கு ஒப்பிட்டு பாபா சொல்றாங்க. பாபா தாதா ஒவ்வொருவரின் விசேஷத்தக்களின் அலங்காரத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஒவ்வொரு அலங்காரத்தையும் பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். அலங்கரிக்கப்பட்ட சபை ஏனென்றால் பாபா தாதா பிராமண ஜென்மம் எடுத்ததுமே குழந்தை பருவத்தில் இருந்து விசேஷ ஆத்மா பவ என்ற வரதானத்தை கொடுத்து விட்டார். பாபா வரதானத்தை கொடுத்துட்டாராம். வரிசைக்கரமாக இருந்த போதிலும் அதுவும் வரிசைக்கரமாக இருக்காங்களாம் வரிசைக்கரமாக இருந்த போதிலும் கடைசி நம்பர் கூட விசேஷ ஆத்மா தான் பிராமண வாழ்க்கையில் வருவது என்றாலே ஏன்னா பிராமண வாழ்க்கையில் வருவது என்றாலே விசேஷ ஆத்மாவில் வந்து விட்டார் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பிராமண பரிவாரத்தில் கடைசி நம்பராக இருந்தாலும் உலகத்தின் அநேக ஆத்மாக்களோடு ஒப்பிடும் போது அவரும் விசேஷமானவராக படப்படுகின்றார். ஆகவே கோடியில் சிலர் பாபா சொல்றாங்க கோடியில் சிலர் அந்த சிலரிலும் ஒரு சிலர் என பாடப்பட்டு உள்ளார். ஆக பிராமணர்களின் சபை என்றால் விசேஷ ஆத்மாக்களின் சபை. அந்த சபையும் விசேஷமான ஆத்மாக்களின் சபைன்னு சொல்றாங்க பாபா. இன்று பாப்தாதா பார்த்து கொண்டே இருந்தார். விசேஷத்தாக்களின் அலங்காரத்தையே பாப்தாதா அனைவருக்கும் ஒரே சமமாக தான் செய்வித்து உள்ளார். ஏன்னா சமமாக தான் செஞ்சாங்களாம் பாபா. ஆனால் சிலர் அந்த அலங்காரத்தை தாரணை செய்து சமய பிராமண காரியத்தில் அந்த சமய பிராமண காரியத்தில் ஈடுபடுத்துகின்றன. மற்றும் சிலரே தாரணை செய்ய முடிவதில்லை. ஏன் தாரணை செய்ய முடிவதில்லை அதுக்கு பாபா கேட்குறாங்க. அல்லது சிலர் சமயத்தின் பிராமணம் காரியத்தில் ஈடுபடுத்த முடிவதில்லை. எப்படி பாபா கேட்குறாங்க. இப்போதைய ராயல் குடும்பத்தினர் சமயம் சமய பிராமணம் அந்த சமயத்தில் பிராமணம் அலங்கரித்து கொள்கின்றன என்றால் எவ்வளவு நன்றாக உள்ளது. எப்படி சமயமோ அப்படி அலங்காரம், எப்படி சமயமோ அப்படி அலங்காரம். இதை தான் ஞானம் நிறைந்தவர் என சொல்வதுன்னு பாபா சொல்றாங்க. தற்போது அலங்காரத்தின் வெவ்வேறு சேர்க்களை அணிந்தார்கள் அது வைத்து உள்ளன இல்லையா. அலங்காரம் செஞ்சு அவ்வளவு வச்சிருக்காங்களாம். ஆக பாப்தாதா அநேக விசேஷத்தாக்களின் அநேக சிரேஷ்ட குணங்களின் எத்தனை விதமான செக்கள் கொடுத்து உள்ளார். பாபா கேள்வி கேட்கிறாங்க. எவ்வளவுதான் விலமதிக்க முடியாத அலங்காரமாக இருந்தாலும் விலமதிக்க முடியாத அலங்காரமாக இருந்தாலும் சமய பிராமணம் இல்லை என்றால் என்னவாக தோன்றும், என்னவாக தோன்றும் பாபா கேட்குறாங்க. அந்த மாதிரி விசேஷத்தாக்களின் குணங்கள் சக்திகளின் ஞான ரத்தினங்களின் அநேக அலங்காரங்களை பாபா அனைவருக்குமே கொடுத்துள்ளார். அனைவருக்குமே பாபா அலங்காரத்தை கொடுத்துறான் அது பாபா கேட்குறாங்க. ஆனால் சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவது இல்லை. பாபா அலங்காரம் கொடுத்துட்டாங்க அது காரியத்தில் சமயத்தில் ஈடுபடுத்துவதெல்லாம் அதுக்கு பாபா கேட்குறாங்க. வரிசைக்கிரமாக ஆகிவிடுகின்றன அது வரிசையாக வந்துடுது. இவை அனைத்துமே அலங்காரங்கள் தான் என்றாலும் ஒவ்வொரு விசேஷத்தா அல்லது குணங்களின் மகத்துவம் சமயத்தின் படி அதுவும் சமயத்தின் படி ஏற்படுகிறது. இந்த இருந்த போதிலும் சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவது இல்லை. சமயத்திலும் காரியத்திலும் ஈடுபடுத்துவதில்லை என்றால் விலமதிக்க முடியாததாக இருந்த போதிலும் அதற்கு மதிப்பு இருப்பது இல்லை. அதுக்கு மதிப்பு கிடையாதான். எந்த சமயம் எந்த விசேஷத்தாவை தாரணை செய்வதற்கான காரியம் உள்ளதோ அந்த நேரம் எது காரியத்தில் உள்ளதோ அந்த விசேஷத்தாவுக்கு தான் மதிப்பு உள்ளது அப்படின்னு பாபா சொல்றாங்க. அப்பதான் மதிப்பு உள்ளதான்.
எப்படி அன்னம் கற்கள், அந்த அன்ன அன்னப்பறை வந்து அன்னம் வந்து கற்கள் மற்றும் இரத்தினங்கள் இரண்டையுமே கண்டறிந்து ஏற்படுத்தி தாரணை செய்கிறது. கல்லை விட்டு விட்டு விடுகிறது, கல்லை விடுதான். மற்றபடி இரத்தினங்களை முத்துகளை தாரணை செய்கிறது. அதுபோல் புனித அன்னப்பறவை என்றார் சமய பிராமணம் விசேஷத்தா அல்லது குணத்தை கண்டறிந்து, அன்னப்பறவை எப்படி கண்டறிந்து நல்லது கெட்டது எப்படி, அது மாதிரி அதே சமயத்தில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அது அன்னப்பறவை எப்படி எடுக்குது, கல் தனியா பாலத்தை, அது மாதிரி நம்மளை வச்சு ஒப்பிட்டு பாபா சொல்றாங்க. அவர்கள் தான் கண்டறியும் சக்தி உள்ள புனித அன்னப்பறவை என சொல்லப்படுவார்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஆக கண்டறிவது மற்றும் நிர்ணயம் செய்வது, கண்டறிவது நிர்ணயம் செய்வது இந்த இரண்டு சக்திகள் தான் நம்பரை முன்னால் கொண்டு செல்கின்றன. அப்பதான் நம்பரை வந்து முன்னாடி சொல்றான். எப்பொழுது இந்த இரண்டு சக்திகளும் தாரணை ஆகுகின்றனவோ அப்பொழுது சமய பிராமணம் அதே விசேஷத்தா மூலம் காரியமற்ற, அந்த காரியமற்று முடியும், காரியமற்று முடியும். ஆகவே ஒவ்வொரு புனித அன்னப்பறவையும், அது புனித அன்னப்பறவையும் தன்னுடைய இந்த இரண்டு சக்திகளையும் சோதித்து பாருங்கள். ரெண்டையும் சோதித்து பார்க்க சொல்றாங்க பாப்தாதா. இரண்டு சக்திகளும் சமயத்தில் ஏமாற்றாமல் உள்ளனவா, ஏமாற்றாமல் உள்ளனவா. சமயம் கடந்து போன பிறகு கண்டறிதல், போனதுக்கு அப்புறம் கண்டறிஞ்சு என்ன பண்ண முடியும், அதுக்குதான் பாபா சொல்றாங்க. நிர்ணயம் செய்தீர்கள், ஆனால் சமயமே கடந்து போய்விட்டது இல்லையா, கடந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும், அதுக்குதான் பாபா சொல்றாங்க. யார் நம்பர் ஒன் புனித அன்னமாக உள்ளாரோ அவர்களுக்கு இந்த இரண்டு சக்திகளும் சதா சமயத்தின் பிராமணம் காரியம் செய்கின்றன. அப்பதான் காரியத்தில் சதவீதம் செய்வான். சமயத்திற்கு பிறகு இந்த சக்திகள் காரியம் மற்றும் ஆனால் இரண்டாவது நம்பரில் வந்து விடுவார்கள். அதுக்கு பாபா சொல்றாங்க, மூன்றாம் நம்பரில் விசேஷத்தையே விட்டு விடுங்கள். மேலும் யாருடைய புத்தி பவித்திரமாக உள்ளதோ அவர்கள் தான் சமயத்தில் இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அப்பதான் இந்த காரியத்துல செய்ய முடியும். ஹோலி என்பதன் அர்த்தம் சொல்லப்பட்டு உள்ளது இல்லையான்னு கேட்கிறாங்க பாபா. ஏன்னா ஹோலி என்பது தூய்மை, அதுக்குதான் பாப்தாதா சொல்றாங்க. பவித்திரமானவர் மற்றும் இந்தியில் ஹோலி என்றால் நடந்தது, நடந்து முடிந்து விட்டது. ஆக யாருடைய புத்தி ஹோலியாக அதாவது தூய்மையாக உள்ளதோ மற்றும் சதா எந்த வினாடி எந்த சூழ்நிலை கடந்து சென்று விட்டதோ அது முடிந்து போனது என்ற இந்த அபியாசம் உள்ளதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. முடிந்தது முடிந்தது முற்று போய் சொல்றான். அத்தகைய புத்தி உள்ளவர்கள் சதா ஹோலியாக அதாவது ஆன்மீக நிறத்தினால் மேறப்பட்டவராக இருப்பார்கள். ஏன்னா அந்த சாயம் ஏறிடும், அதுதான் பாபா சொல்றாங்க. சதா பாபாவின் துணை நிறத்தினால் மேறப்பட்டு இருப்பார்கள். ஆக ஒரே ஹோலி என்ற சொல் மூன்று ரூபத்தில் பயன்படுகிறது. ஒரு ஹோலி என்பது மூன்று ரூபத்துல பயன்படுதுன்னு பார்த்துக்கிறார். இதில் இந்த மூன்று அர்த்தங்களின் விசேஷத்தாக்களும் உள்ளன. அதாவது எந்த அன்னப்பறவைகளுக்கு இந்த விதி வருகிறதோ அவர்கள் ஒவ்வொரு சமயம் வெற்றி அடைகின்றன. அந்த மூன்று பிரிவுக்கு சொல்றாங்க பாப்தாதா. ஆக இன்று பாப்தாதா புனித அன்னப்பறவைகளின் சபையில் புனித அன்னப்பறவைகளை அனைவரின் இந்த விசேஷத்தாவை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஏன்னா அவ்வளவு விசேஷத்தா இருக்கா, அதை பார்த்து கொண்டு இருக்கிறாராம் பாப்தாதா. ஸ்தூல காரியம் என்றாலும் சரி,
ஆன்மீக காரியம் என்றாலும் சரி, இரண்டும் வெற்றிக்கான ஆதாரம். கண்டறியும் மற்றும் நிர்ணயம் செய்வதற்கான சக்திகள் யாருடைய தொடர்பில் வந்தாலும் எதுவரை அவர்களின் உணர்வு மற்றும் பாவனையாக கண்டறிய முடியவில்லையோ அப்போது இரண்டு காரியங்களும் வெற்றி கிடைப்பது இல்லை அப்படின்னு அப்பா சொல்றாங்க. மனிதராக இருந்தாலும் சரி, சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஏனென்றால் மனிதர்களின் சம்பந்தத்தில் வரவேண்டி உள்ளது. ஏன்னா மனிதரோட சம்பந்தத்தில் இருக்கணும், அதில் வரவேண்டி உள்ளது. மற்றும் பரிஸ்தாக்களையும் கடந்து செல்ல வேண்டி உள்ளது. பரிஸ்தா வாழ்க்கையில் இந்த இரண்டு விஷயங்களிலுமே வருகின்றன. ஆகவே நம்பர் ஒன் புனித அன்னப்பறவை என்றால் இரண்டு விசேஷத்தாக்களும் நிறைந்தவர்கள். இதுதான் இன்றைய இந்த சபையின் செய்தி. இந்த சபை அதாவது வெறுமனே முன்னால் அமர்ந்து இருப்பவர்கள் மட்டும் அல்ல, பாப்தாதாவின் முன்னால் உங்களோடு கூடவே நாலாபுறமும் உள்ள குழந்தைகளும் கூட எமர்ஜி ஆகுகின்றன அப்படின்னு பாப்தாதா எல்லாரும் எமர்ஜி ஆகிறானா, அது பாப்தாஸ் வரணும். எல்லையற்ற பரிவாரத்தின் நடுவில் பாப்தாதா சந்திப்பை நிகழ்த்துகின்றார் அல்லது ஆன்மீக உரையாடல் செய்கின்றார். பிராமண ஆத்மாக்கள் தாங்கள் நினைவின் சக்தி மூலம் தாங்களும் மதுவனத்திற்கு ஆஜராகி உள்ளன அப்படின்னு பாப்தா சொல்றாங்க. மதுவனுக்கு ஆஜராயிட்டோம் மற்றும் பாப்தாதாவும் இந்த விசேஷ விஷயத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதாவது ஒவ்வொரு குழந்தையின் விதியின் ரேகை, அந்த ரேகை மற்றும் சித்தியின் லயன், இந்த இரண்டு ரேகைகளும் எவ்வளவு தெளிவாக உள்ளன அப்படின்னு பாபா பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் இருந்து இதுவரை விதி எப்படி இருந்து உள்ளது மற்றும் விதியின் பலன் சுரூபமாக சித்தி எவ்வளவு அடைந்து உள்ளோம், அந்த சித்தி சுரூபம் எவ்வளவு அடைந்து உள்ளோம், இரண்டு ரேகைகளும் எவ்வளவு தெளிவாக உள்ளன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மற்றும் எவ்வளவு நீளமாக அதாவது விதி மற்றும் சித்தியின் கணக்கு வழக்கு சித்தியின் கணக்கு எவ்வளவு யதார்த்த ரூபத்தில், அது யதார்த்த ரூபத்தில் சேமிப்பாகி உள்ளதா கேள்வி கேட்குறார். எவ்வளவு சேமிப்பாகி இருக்கு அது கேட்குறாங்க. விதியின் ஆதாரம் சிரேஷ்ட விருத்தி ஆகும். சிரேஷ்ட விருத்தி உள் உணர்வு. அந்த உள் உணர்வு உள்ளத்தில் என்றால் யதார்த்த விதியும் உள்ளது. மற்றும் யதார்த்த விதி உள்ளது என்றால் சித்தி சிரேஷ்டமாகவே இருக்கும். உள் உணர்வு எப்படி இருக்கோ அது எல்லாமே சிரேஷ்டமாக இருக்கும்னு சொல்றாங்க பாபா. ஆக விதி மற்றும் சித்தியின் விதையாக விருத்தி உள்ளது. சிரேஷ்ட விருத்தி சதா சகோதரா சகோதரன் என்ற ஆத்மீக விருத்தி இருக்க வேண்டும். அது ஆத்மீக விருத்தி இருக்க வேண்டும். இதுவே முக்கிய விஷயம்தான். ஆனால் அதோடு கூடவே தொடர்பில் வந்து கொண்டே ஒவ்வொரு ஆத்மாவிடமும் நன்மையின் அன்பின் சகயோகத்தின் சுயநலமற்ற, அது சுயநலமற்ற தன்மையில் நீர்விகல்ப விருத்தி தீய சங்கல்ப அல்லாத உள் உணர்வு, அந்த தீய சங்கல்பம் இருக்கக்கூடாது, அந்த உள் உணர்வு இருக்க வேண்டும் அப்படின்னு பாப்தா சொல்றாங்க. உள் உணர்வு அவ்வளவு வீருட்ட தூய்மையா இருக்கணும். அதை பாப சொல்றாங்க. வீண் அல்லது சங்கல்ப விருத்தி இருக்க வேண்டும். அநேக தடவை எந்த ஒரு ஆத்மாவின் மீது வீண் சங்கல்பம் அல்லது விகல்பத்தின் விருத்தி இருக்குமானால் விருத்தி எப்படியோ அது போலவே அந்த ஆத்மாவின் காரியம் கர்மத்தின் திருஷ்டி காணப்படும். எது எப்படி இருக்கோ அந்த திருஷ்டியில் அதே மாதிரி தான் அமைய காணப்படும் காரியத்திலே. அவ்வப்போது குழந்தைகள் சொல்வதை கேட்கவும் செய்கின்றன மற்றும் பார்க்கவும் செய்கின்றன. விருத்தியின் காரணத்தினால் வர்ணனையும் செய்கின்றன. அந்த விருத்தி வர்ணனையும் செய்கிறாங்களாம். அது பாப்தாதா சொல்கிறாங்க. அவர்கள் எவ்வளவுதான் நல்ல காரியம் செய்தாலும் விருத்தி வீணானதாகவே இருக்கும். ஏன்னா உள் உணர்வில் நல்ல பார்வை நல்ல சிதியை கொண்டுட்டு வரணும். அதுக்கு சொல்கிறாங்க பாபா,
இருக்கும். காரணத்தினால் சதா அந்த ஆத்மாவின் முன்பாக வார்த்தையும் அந்த மாதிரி வெளிப்படுகிறது. உள்ள எப்படி இருக்கா வெளியெல்லாம் வெளிப்படுதுன்னு பாபுதாக சொல்ற. இவரே இப்படித்தான் இருப்பது, அது போல தான் என்று ஆக இந்த விருத்தி அவர்களின் கர்ம ரூப சிருஷ்டி அது போலவே அனுபவம் செய்ய செய்து செய்விக்கிறது. அந்த மாதிரி அனுபவம் வந்து தான் அதை செய்விக்கிறது. அதுக்கு பாபா கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் கண்களின் பார்வைக்கான கண்கள் கண்ணாடியின் உதாரணம் மகம் பார்க்கும் கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு சொல்கிறாங்க உதாரணம் சொல்கின்றீர்கள், எந்த நிறத்தின் கண்ணாடி நம்ம என்ன நிறம் போடுறோமோ அதுதான் அங்கே தெரியும். அதுதான் உள் உணர்வு எப்படி இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. அணிவீர்களோ காட்சியும் அதே நிறத்தில் தான் காணப்படும். அதுபோல இதில் எப்படியாப்பட்ட விருத்தி இருக்கிறது, விருத்தி திருஷ்டியை மாற்றி விடுகிறது. ஏன்னா பாபா என்ன சொல்றாங்க அந்த உள்உணர்வுலேருந்து நம்ம கொண்டுட்டு வர்ற சிதியை தூய்மையா, அதுதான் பாபா சொல்றாங்க. என்ன கண்ணாடி போட்டு அந்த கண்ணாடி பார்வை தான் தெரியும். அதுதான் பாபா சொல்றாங்க, விருத்தியின் விதை சதா சிரேஷ்டமானதாக இருக்குமானால் விதி மற்றும் சித்தி வெற்றி பூர்வமானதாக இருக்கவே செய்யும். ஆகவே முதல் விருத்தியின் அஸ்திவாரத்தை சோதித்து பாருங்கள். எல்லாத்தையும் சோதித்து பார்க்க சொல்றாங்க. விதி எப்படி அஸ்திவாரம் எப்படி இருக்குன்னு அது சேஷ்ட விருத்தி என சொல்லப்படும். ஏதனும் சம்பந்தம் தொடர்பில் சேஷ்ட விருத்திக்கு பதிலாக கலப்படமாக இருக்குமானால் எவ்வளவுதான் விதியை கையாண்டாலும் சித்தி ஏற்படாது. எவ்வளவுதான் கையாளும் தேர்தல் உள் உணர்வுலையும் தூய்மையாக கொண்டுட்டு வந்துடும் திருஷ்டிக்கு. அதுதான் பாபா, ஏனென்றால் விதையாக இருப்பது விருத்தி மற்றும் விருட்சம் என்பது விதி மற்றும் பலம் பலன் சித்தி ஆகும். இதை பலவீனமாக இருக்குமானால் விருட்சம் எவ்வளவுதான் விஸ்தாரமாக இருந்தாலும் சித்தி ரூப பலம் இருக்காது. எப்படி பலனாகும் வர்க்காது. அதுதான் பாபா சொல்றேன், இந்த விருத்தி மற்றும் விதி விதியினுடைய பற்றி பாப்தாதா குழந்தைகளிடம் ஒரு விசேஷ ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு பாபா சொல்றாங்க. சுய முன்னேற்றத்திற்கு அல்லது சேவையின் வெற்றிக்காக ஒரு ரமணிகரமான சுலோகன் நினைவு உள்ளதான்னு பாபா கேட்குறாங்க. அந்த ரெண்டு சுலோகனுக்கு பாபா விரு சொல்றாங்க. ஒன்று, முதலில் தாங்கள் இந்த சுலோகன் நினைவு உள்ளது இல்லையா? ஒன்று முதலில் தாங்கள், இரண்டாவது முதலில் நான், இரண்டு சுலோகன்கள் முதலில் தாங்கள் மற்றும் முதலில் நான் இரண்டுமே அவசியம். ஆனால் பாப் தாதா ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டு புன் சிரித்து அந்த புன்சிரிப்போடு சிரித்து கொண்டு இருந்தார். எங்கு முதலில் நான் என்பது இருக்க வேண்டுமோ அங்கு முதலில் தாங்கள் என சொல்லி விடுகின்றார்கள். எங்க முதல் முன்னாடி வைக்கணுமோ அதை பின்னாடி வச்சு முன்னாடி வந்து முன்னாடி அதுக்கு சொல்றாங்க பாபா. எங்கு முதலில் தாங்கள் என சொல்ல வேண்டுமோ அங்கு முதலில் நான் என சொல்லி விடுகின்றன, மாற்றி விடுகின்றன. எப்பொழுது ஏதாவது சுய மாற்றத்தின் விஷயம் வருகிறதோ அப்பொழுது முதலில் தாங்கள் என சொல்லுகின்றார்கள். அதுக்கு பாபா கேட்குறாங்க, இவர் மாறினால் நான் மாறுவேன், அப்பொழுது முதலில் தாங்கள் என்று ஆகிறது அல்லவா? ஏன் அவங்க மாறினதும் நான் மாறிய தீரணும் மாறணும் பாபா கிட்ட வைக்கணும் முற்றுப்புள்ளி. மேலும் எப்பொழுது ஏதாவது சேவையின் அல்லது ஏதாவது அந்த மாதிரி பரஸ்திதி எதிர்கொள்ளுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்றால் முயற்சி செய்கின்றன. முதலில் நானும் இருக்கிறேன், எனக்கும் ஏதாவது கிடைத்தாக வேண்டும். ஆக எங்கு முதலில் தாங்கள் என சொல்ல வேண்டுமோ அங்கு நான் என சொல்லி விடுகின்றன. அது பாபா கேட்குறவ சதா சுமானத்தில் நிலைத்து இருந்து மற்றவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஏன்னா சுமானத்தில் நினைச்சிருந்து மதிப்பளிக்கணும்னு பாபா சொல்றாங்க. அதாவது முதலில் தாங்கள் என சொல்ல வேண்டும், வெறுமனேன் வாயினால் முதலில் தாங்கள் என சொல்லி கொண்டு கர்மத்தில் வெறும் மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு பாபா கேட்குறாங்க, சுமானத்தில் நிலைத்து இருந்து
சும்மான் கொடுக்க வேண்டும், நிலைத்து இருந்து அந்த ஸ்திதியில கொடுக்கணுங்கிறாங்க. சுமான் கொடுப்பது அல்லது சுமானத்தில் நிலைத்து இருப்பது என்பதன் அடையாளம் என்னவாக இருக்கும், அதில் இரண்டு விஷயங்களை சதா செக் பண்ணுங்கள் அப்படின்னு பாபாதா கேள்வி கேட்கிறாங்க. ஒன்று அபிமானத்தின் விருத்தி, இரண்டாவது அவமானத்தின் விருத்தி. இந்த ரெண்டுமே இருக்கிறது அதை செக் பண்ணி பார்க்க சொல்றேன். யார் சுமானத்தில் நிலைத்து இருக்கின்றார்களோ மற்றும் மற்றவர்களுக்கு சுமான் தரக்கூடியவராக இருக்கின்றார்களோ அவரிடம் இந்த இரண்டு விருத்திகளும் இருக்காது, அந்த ரெண்டும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் பாபா விளக்கமாக எடுத்து சொல்கிறாங்க. அபிமானத்தின் விருத்தியும் இருக்காது, அவமானத்தின் விருத்தியும் இருக்காது. இவரை இப்படித்தான் செய்கிறார், இவர் இப்படித்தான் இருக்கிறார். ஆக இதுவும் ராயல் ரூபத்தில் அந்த ஆத்மாவுக்கு அவமானம் ஆகும். அதுக்கு பாபா கேட்கிறாங்க, சுமானத்தில் நிலைத்து இருந்து சுமான் கொடுப்பது இதுதான் முதல் தாங்கள் என சொல்வதாகும். புரிந்ததான் கேட்கிறாங்க பாபா, எதை முன்னாடி சொல்லணும் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க பாபா. மேலும் சுய முன்னேற்றத்தின் விஷயங்கள் என்ன உள்ளனவோ அதில் சதா முதலில் நான் என்ற சுலோகன் நினைவிருக்குமானால் ரிசல்ட் என்னவாகும் பாபா கேள்வி. முதலில் நான் என்றால் அர்ஜுன், சேவி, புருஷார்த்தம் முதலியவற்றில் நான் முதலில் என்று தன்னை முன்னிறுத்தி முதல் நம்பரில் வருவார். அப்பதான் முன்னிறுத்தணும் சேவையில, அப்பதான் முதல் நம்பர்ல வருவார். அர்ஜுன் என்றால் விசேஷ ஆத்மா, அர்ஜுன் என்றால் அசாதாரணமான ஆத்மா, அலோகிக்க ஆத்மா, அலோகிக்க விசேஷ ஆத்மா. எப்படி பிரம்மா பாபா, இந்த பிரம்மா பாபா சதா முதலில் நான் என்ற சுலோகன் மூலம் அர்ஜுன் ஆனார் இல்லையா, பிரம்மா பாபா ஆனாங்க. அதேமாதிரி பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணி நம்ம செய்யணும் பாபான்னு சொல்றாங்க. அதாவது நம்பர் ஒன் ஆத்மா, நம்பர் ஒன் பற்றி சொல்லப்பட்டது. நம்பர் ஒன் டிவியின் அது போல் நம்பர் ஒன்னாகவே ஒருவர் தாம் இருப்பார் என இல்லையா, பிரம்ம பாபா தான் நம்பர் ஒன், அதுக்கு தான் பாபா சொல்றாங்க. ஆக இரண்டு சுலோகன்களும் அவசியம். ஆனால் கேட்டீர்கள் இல்லையா, நம்பர் எந்த ஆதாரத்தில் உருவாகிறது என்று யார் சாயம், அந்த சாயம் பிராமணம் எந்த ஒரு விசேஷத்தாவையும் காரியத்தில் ஈடுபடுத்துவது இல்லையோ, காரியத்தில் ஈடுபடுத்தணும் அது ஈடுபடுத்துவது இல்லையோ அப்பொழுது நம்பர் முன்னே பின் ஆகி விடுகிறது, நம்பர் பின்னாடி வந்துடுது. சமயத்தில் யார் காரியத்தில் ஈடுபடுத்துகின்றார்களோ அவர்கள் வெற்றி வின் பெறுகின்றார்கள், வின் பெறுகின்றார்கள், அதாவது ஒன் ஆகி விடுகின்றார்கள். வின்னா வில் பவர். ஆகவே இதை செக் பண்ணுங்கள். ஏனென்றால் இவரிடம் சுயத்தை சோதிப்பதற்கான விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த சுயத்துக்காக முன்னேறத்துக்கு சொல்லி கொண்டிருக்காராம் பாபா. எவ்வாறு விஷயங்கள் சொல்லப்பட்டன இல்லையா, ஆக இன்று இந்த விஷயங்களை சோதித்து பாருங்கள். தாங்கள் தாங்கள் என்பதற்கு பதிலாக நான் என்பதற்கு பதிலாக தாங்கள் என்று சொல்லாமல் இருக்கின்றீர்கள் பாபா கேள்வி கேட்கலாம். இதுதான் யதார்த்த விதி என சொல்லப்படும். எங்கே யதார்த்த விதி உள்ளதோ அங்கு சித்தி இருக்கவே செய்யும். மேலும் இந்த விருத்திக்கான உள் உணர்வு விதி சொல்லப்பட்டது. பாபா கேட்கிறாங்க, இரண்டு விஷயங்களை சோதித்து பார்க்க வேண்டும். ரெண்டு விஷயம் சோதித்து பார்க்கிறாங்க. அபிமானத்தின் விருத்தியும் இருக்கக்கூடாது, அவமானத்தின் விருத்தியும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே இருக்கக்கூடாது. அதுதான் பாபா கேட்கிறாரு. எங்கு இந்த இரண்டும் இல்லாத இருக்கிறதோ அங்குதான் சுமானத்தின் பிராப்தி உள்ளது. நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் சோதித்தாலும் யோசிக்க விட்டாலும் மனித இயற்கை இரண்டுமே சதா தாமாகவே சுமான் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த சுமான் பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கும். சங்கல்பத்தில் கூட சுமானத்தின் பிராப்திக்கான
ஆசையினால் அந்த ஆசையினால் சுமான் கிடைக்காது, ஆசையினால கிடைக்காது. நிர்மன் பணி உள்ளவர், அந்த நிர்மன்னா பணி உள்ளவர் ஆக வேண்டும். அதாவது முதலில் தாங்கள் என சொல்ல வேண்டும். பணிவான ஸ்திதி தானாகவே சுமான் கிடைக்க செய்யும். பாபா சொல்றாங்க, தானாகவே பாபா கொடுத்துருவாங்க. சுமானத்தில் பரசிதிகள் முதலில் தாங்கள் என்ன சொல்வது என்றால் பாப் சமான் ஆவது ஆகும். எப்படி பிரம்ம பாபா சதா சுமான் கொடுப்பதில் முதலில் ஜெகதாம்பா முதலில் சரஸ்வதியாகி அம்மா பின்னால் பிரம்மா தந்தையை வைத்தார். அதுக்கு பாபா சொல்றாங்க, தந்தையை வைத்தார். பிரம்மா மாதாவாக இருந்தாலும் சுமான் கொடுப்பதற்கு ஜெகதாம்பா அம்மாவை முன்னால் வைத்தார். மாமா வைத்தாங்க. அதுக்கு பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு காரியத்திலும் குழந்தைகள் முன்னால் வைத்தார். மற்றும் புருஷார்த்தத்தின் ஸ்திதியில் சதா தன்னை முதலில் நான் என்று இஞ்சின் ரூபத்தில் பார்த்தார். இஞ்சின் ரூபத்தில், இஞ்சின் கோத்து, இஞ்சின் முன்னால் உள்ளது இல்லையா? பாபா இஞ்சின் மிஷின் முன்னாடி போறாங்க. சதா இந்த சாக பிரம்மா வாழ்க்கையில் பார்த்தோம். அதாவது நான் எதை செய்கின்றேன், என்னை பார்த்து அனைவரும் செய்வார்கள். இதுதான் பாபா சொன்னார். ஆக விதியில் சுய முன்னேற்றத்திற்கு முன்னேற்றத்தில் அல்லது தீவிர புருஷார்த்தத்தின் வரிசையில் சதா முதலில் நான் என்பதை வைத்தார். ஆக இன்று விதி மற்றும் சித்தியின் ரேகைகளை சோதித்து கொண்டு இருந்தார். ரேகையை சோதித்து கொண்டிருந்தாங்களாம். புரிந்ததான் கேட்கிறாங்க பாபா. ஆக மாற்றிவிடக்கூடாது. இந்த மாற்றி விடுவதல் என்றால் பாக்கியத்தை மாற்றுவது ஆகும். சதா புனித அன்னப்பிறவி ஆகி நிர்ணய சக்தி கண்டறியும் சக்தியை சமயத்தில் காரியத்தில் கொண்டு வரக்கூடிய விசால புத்தி உள்ளவர் ஆகுங்கள். மேலும் சதா விருத்தி ரூப விதை சிரேஷ்டமாக விதி மற்றும் சித்தியை சதா சிரேஷ்டமானதாக அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஏன்னா கண்டறியும் சக்தியும் இருக்கணும், நிர்ணயம் பண்ற சக்தியும் இருக்கணும். அதுக்குதான் பாபா சொல்றாங்க. இதற்கு முன்பு சொல்லி இருக்கின்றோம். அதாவது பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளது. பாப்தாதாவுக்கு குழந்தை மேல அன்பு. அன்பின் அடையாளம் என்ன? அன்புள்ளவர் சிநேகின் குறையை பார்க்க முடிவதில்லை. குறைய பார்க்க மாட்டாங்களாம். சதா தன்னை மாற்றி சிநேகி ஆத்மாவை சம்பன்னம் சமான் ஆத்மாவாக பார்க்க விரும்புவார். புரிந்ததா அவங்க கேட்கிறாங்க பாபா. ஆகவே அடிக்கடி கவனத்தை ஈர்க்கின்றார், செக் செய்விக்கின்றார். பாபா செக்திகளுக்கு கவனம் கொடுக்கணும். இதுதான் சம்பனம் ஆகும். அதற்கான உண்மையான அன்பு ஆகும். நல்லது. இப்பொழுது எல்லா பக்கங்களிலும் இருந்தும் பழைய குழந்தைகள், பழைய குழந்தைகளாம் பெருமன்மையாக வந்துள்ளன. பழையவர் என்று யாரை சொல்கின்றார்கள் பாபா கேட்கிறாங்க? யாரை சொல்கின்றார்கள்? அர்த்தத்தை அறிவீர்கள் இல்லையா? தாதா பழையவர்களுக்கு சொல்லுகின்றார். அனைத்து விஷயங்களிலும் பக்கா பக்காவா? பழையவர் என்றால் பக்கா அனுபவம் பக்கா ஆகுகிறது. மாயா என்ற பூனை வருகிறது என்றால் பயந்து விடுகிறது. அந்த மாதிரி கச்சா, அந்த மாதிரி கச்சாவா இருக்கீங்களா? பக்குவம் அடையாதவர் இல்லை. அனைவரும் பழையவர்கள், பக்காவா இருப்பவர்கள் வந்திருக்கின்றீர்கள் இல்லையா அப்படின்னு செக் பண்ணி கேட்க சொல்றாரு பாபா. சந்திப்புக்கான வாய்ப்பு, பாபதாசரம் சந்திப்புக்கான வாய்ப்பு எடுத்துக்கொள்வதற்கு அனைவரும் முதலில் நான் என்று சொல்லுவார்களானால் அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் விதிமுறையும் உள்ளது, லாபமும் உள்ளது. விதிமுறையும் உள்ளது, லாபமும் உள்ளது. ஐவக்த வதனத்தில் விதிமுறையின் விஷயம் கிடையாது. அங்கே விதி உருவாக வேண்டியதில்லை. ஐவக்த சந்திப்பிற்கான முயற்சி செய்ய வேண்டி உள்ளது.
அந்த முயற்சி செய்யணும். சாகார சந்திப்பு சகஜமாக உள்ளது பாபா கேக், அதனால் ஓடி வருகின்றீர்கள். ஆனால் சமயம் பிராமணம் எவ்வளவு விதிமுறையை அவ்வளவு லாபம் உள்ளது, எவ்வளவு விதிமுறையோ அவ்வளவு லாபம் உள்ளது. பாப்தாதா கொஞ்சம் சமிச்சை கொடுத்தாலும் புரிந்து கொள்கின்றன. இப்பொழுது என்ன ஆகுமோ தெரியவில்லை. ஏதேனும் நடக்க வேண்டும் என்றாலும் சொல்லிக்கொண்டே வருவதில்லை. சாகார் பாபா ஐவத்தமானார். பாபா பிரம்மா சாகாரம் வந்து ஐவத்தமானார். ஏண்டா சொல்லி விட்டு போனார் என்ன கேட்குறாங்க பாபா. எது திடீர் நடக்கிறதோ அது அலோக்கிக்கு அன்பானதாக இருக்கலாம். அதனால் பாப்தாதா சொல்லுகின்றார், சதா எவரடியாக இருங்கள். எதுவுமே எப்பொழுதும் எது நடக்கலாம், எவரடியாக இருங்க, எப்பயுமே எவரடி. எது நடக்குமோ அது நல்லதிலும் நல்லதாகவே நடக்கும். புரிந்ததா? நல்லது. அனைத்து புனித அன்ன பறவைகளுக்கும் அனைத்து விசால புத்தி உள்ள சிரேஷ்ட தூய்மையான புத்தியை தாரணை செய்யக்கூடிய புத்திவான் குழந்தைகளுக்கும் சர்வ சக்திகளை சர்வ விசேஷத்தாக்களை சமய பிராமணம் காரியத்தில் கொண்டு வரக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள், யோகம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சதா பாப் சமான் சம்பனமாக கூடிய ஊக்கம் உற்சாகத்தை, அந்த ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய சம்பன குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்தே சொல்றாங்க பாப்தாதா. பாபா வரதானம் சொல்றாங்க, எஜமான் தன்மையின் நினைவு மூலம் மிக உயர்ந்த அத்தாரட்டியின் அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த சொருபதாரி ஆகுக. அத்தாரட்டியோட இணைந்த சொருபதாரி ஆகுதுன்னு பாபா வரதானம் சொல்றாங்க. பதில் சொல்றாங்க பாபா, முதலில் தன்னுடைய சரீரம் மற்றும் ஆத்மாவின் இணைந்த ரூபத்தை, இரண்டு இணைந்த ரூபத்தை நினைவில் வையுங்கள். சரீரம் என்பது படைப்பு, ஆத்மா படைப்பவர். இதனால் எஜமான் தன்மை தானாகவே நினைவில் இருக்கும். எஜமான் தன்மை நினைவு மூலம் தன்னை மிக உயர்ந்த அத்தாரிட்டியாக அனுபவம் செய்வீர்கள், அத்தாரிட்டியோடு அனுபவம் செய்வீர்கள். சரீரத்தை நடத்துபவராக இருப்பீர்கள். இரண்டாவது பாபா மற்றும் குழந்தை சிவசக்தி என்ற இணைந்த சொரூபத்தின் நினைவினால் மாயாவின் விக்னங்களை அத்தாரட்டியின் கடந்து செல்வீர்கள், அத்தாரட்டியோட கடந்து செல்வீர்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க. மாயாவை சொல்லவும் சொல்றாங்க பாபா, விஸ்தாரத்தை ஒரு வினாடியில் சுருக்கி ஞானத்தின் சாரத்தை அனுபவம் செய்யுங்கள். ஞானத்தை சாரத்தில் அனுபவம் செய்வீர்கள் மற்றும் செய்வீங்க. இதுதான் பாபா சுலோகம், இதுதான் அருமையான பயன்பு சொல்லியிருக்காங்க சுலோகம். விஸ்தாரத்தை ஒரு வினாடியில் சுருக்கி ஞானத்தை சாரத்தை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்வீங்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
பிறழி நினிமை இசை கையிலே அட்டீந்திரிய சோகத்தில் மீறந்தேனே. முரளி நினிமை இசை கையிலே அட்டீந்திரிய சோகத்தில்
கையே.